தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நகிரணியர்களுக்கு வணக்கம், நான் விஜய் அறிகிற சுதான். இன்னைக்கு மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூணாவது ப்ரோமோ வந்து என்னடா, முத ரெண்டு ப்ரோமோலையும் வாக்கியா சண்டையில இருந்தவங்க இந்த ப்ரோமோல இருக்காங்களே. இந்த ப்ரோமோக்கானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிபியா இருக்காரு. காலையில முதல் ப்ரோமோல இசைவாணிக்கும் இமான் அண்ணாச்சிக்கும் சண்டை, அடுத்த ப்ரோமோல இசைவாணிக்கும் அபிநயிக்கும் நிரூபுக்கும் மூணு பேருக்குள்ள ஒரு முக்கோண சண்டையா இருந்துச்சு. இந்த முக்கோண சண்டையில பாத்தீங்கன்னா அபிநயும் நிரூபு தான் அதிகமா விவாதம் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே, ரெண்டு ப்ரோமோ தான் இப்படி இருந்துச்சு, மூணாவது ப்ரோமோ ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா, முதல் ப்ரோமோல இமான் அண்ணாச்சி உட்காந்துருக்காரு, ரெண்டாவது ப்ரோமோக்கான இதுல நம்ம நிரூப் உட்காந்துருக்காரு. இந்த ப்ரோமோல ஹைலைட்டா தெரியறதுக்காக நம்ம சிபி இருக்காரு. இந்த மூணு பேர் உட்காந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம சிபி என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு வந்து அக்ஷரா மேல கோவம் இல்ல, ஆனா நேத்து வருண் கேட்டான் எப்படா ஒரு பொம்பளை நீ வந்து புடிச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனையும் பண்ணல, நான் வந்து கேம் காலம் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிரூப சுட்டி காட்டி சொல்றாரு, நிரூப் பண்ணும் போது மட்டும் ஏன் அவன் வந்து ஒன்னும் சொல்ல, இதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிரூப் என்ன சொல்றாருன்னா, நான் போய் கேட்டேன் நான் புடிச்சது உங்களுக்கு ஏதாச்சும் தப்பா தோணுச்சான்னு கேட்டது, அவ இல்லன்னு சொல்லிட்டா சால்வ் அவுட் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னு பார்த்தா சால்வ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்லிடுறாரு. உடனே சிபி என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன சொன்னா, எனக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு அவன் சொன்னா, அதனாலதான் நானும் சொன்னேன் எனக்கும் பாக்ஸிங் தெரியும் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்கோட அந்த ப்ரோமோ முடியுது. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா முதல் ரெண்டு ப்ரோமோல உள்ளவங்களை மூணாவது ப்ரோமோல வர வச்சு சிபி அதுல பெரிய ஹைலைட்டா காட்டி மூணு பேரும் இப்ப வந்து ஒரு மனக்குழப்பத்திலையும் ஒரு சண்டை சத்துச்சரவிலையும் இருக்காங்க அப்படிங்கறத உணர்த்தும் வகையில தான் இருக்கு. சிபி நேத்தைய ப்ரோமோல ஹைலைட்டா இருந்தாரு. இன்னைக்கு வந்து இமான அண்ணாச்சியும் நம்ம நிரூப்பும் ஹைலைட்டாக இருந்தாங்க. நேற்று ப்ரோமோவில் வந்த சிபிஐயும் உட்கார வச்சு மூணு பேரும் பேசும் விதமாக பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு வித பிளான் மாதிரி தான் தெரியுதோ அப்படின்னு யோசிச்சா, ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கா இல்லை அவங்களே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது பிக்பாஸ் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வரதுலாம் ரொம்ப சகஜம்தான். ஏன் மற்ற பிக்பாஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் பிக்பாஸ் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா மற்ற பிக்பாஸ்லாம் ரொம்ப அடிச்சிக்கிற அளவுக்குலாம் போயிடுவாங்க, லேடிஸ்னு கூட பார்க்காம அவங்கள்ட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆனால் தமிழ் பிக்பாஸில் அது மாதிரி இருந்தது இல்லை. அக்ஷராவோட சத்தம் அதிகமாக கேட்கும் போது அது இன்னும் யோசிக்க வைக்கிது. என்ன, ஒரு லேடி வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணதில்லையே, அமைதியா சாந்த சொரூபியா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க இவ்வளவு கோவப்படுறாங்களே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் மேல கரிசனம் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறது இல்லை, ஏன்னா அவங்க கேம் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் மூணு பேர் கார்னர் செய்யப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது. அது யாருன்னா சிபி, நிரூப், இமான அண்ணாச்சி, இவங்க மூணு பேரும் இந்த வாரம் ரொம்பவே டேமேஜ் படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட கடைசியில் பார்த்தா யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வார இறுதியில் கமல் சார் வரும்போது தான் தெரியும். அவர் தான் அவங்கவுங்க தப்புகளை சுட்டி காட்டுவார். நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்லாம் இன்னொரு விஷயம் குறும்படமும் போட்டு காமிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். அக்ஷராவுக்கு நியாயம் கிடைக்குமா, சிபிக்கு நியாயம் கிடைக்குமா, யாருக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வார இறுதியிலலாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம்.